ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு அவுட்டிங் வ்ளாக் தான் பார்க்க போறோம். நானும் அம்மா தம்பி மூணு பேரும் வந்து பட்டமங்கலம் போயிருந்தோம். ஸோ காரைக்குடியிலேருந்து ரொம்ப பக்கம் தான். ஸோ அந்த வ்ளாக் தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நாங்கள் வந்து எப்போ போனோம் அப்படின்னா, ஒரு 3 மந்த்ஸ் பேக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ எடுத்தது கிடையாது, ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் எடுத்த வீடியோ, போயிருந்த வீடியோ பட்டமங்கலத்துக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காரைக்குடியிலேருந்து நியர் தான், ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து பட்டமங்கலம். ஸோ திருப்பத்தூர்லேருந்து ஒரு 18 to 19 கிலோமீட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டமங்கலம். ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய கோயில் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கோபுரம் உங்களுக்கு. ரொம்ப வந்து அழகாக இருந்தது. அப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் வந்து பண்ணி முடிச்சிருந்தாங்க. அவ்வளோ ஸ்பேசியஸாக இருந்தது. உங்களுக்கு கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங் எல்லாமே வந்துட்டு அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்கனால நீங்கள் எவ்வளோ கார் வேணாலும் எவ்வளோ பைக் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் ரோட்டில் வந்து நம்ம உள்ள கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் இந்த மாதிரி நிறையா கடைகள் இருந்தது. உங்களுக்கு அர்ச்சனைக்கு ஏதாவது திங்ஸ் வேணும், நீங்கள் மாலை அந்த மாதிரி ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இளநீ, அதுக்கப்புறம் அந்த பனங்கிழங்கு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஹெல்த்திய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த உள்ள இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியோட மெயின் கோபுரம். இந்த பட்டமங்கலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான கோயிலும் கூட, ரொம்ப வரலாற்று மிக்க கோயிலும் கூட. நீங்கள் உள்ள என்ட்ரு ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரம், அந்த வேப்ப மரத்துக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் விநாயகர் இருக்கார். எனக்கு விநாயகர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாமி. எனக்கு ஃபெஸ்டிவல்லே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி தான் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து விநாயகர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அரச மரம், அது கூடவே சேர்ந்து வேப்ப மரமும் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா அந்த ராகு கேது அந்த மாதிரி சேர்ந்துருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி நிறையா சிலைகள் அந்த மாதிரி இருந்தது. நிறைய மரங்களும் இருந்தது, அவ்வளோ மரம் இருந்தது. ரொம்ப சுத்தமாக வந்து நமக்கு வெயிலே தெரியாது. நாங்கள் வண்டி 2-வீலரில் தான் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணி வந்தோம். அவ்வளோ வெயிலாக இருந்தது. பட் நம்ம அந்த கோயிலுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரம், நிறைய குளிர்நறையாக இருந்தனால நமக்கு வெயில் அவ்வளோவா நமக்கு தெரியவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது விநாயகர். இங்கே வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு நிறைய கூட்டமும் இருந்தது அன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றனால. ஸோ விநாயகர் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கலம் காத்த ஐயனார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஐயனார் வந்து இருந்தாங்க. ஸோ எல்லா கோயிலையுமே வந்து ஐயனாருமே அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு தனி சன்னதி இருந்தது. ஸோ இதெல்லாமே வந்து கோயிலுடைய இடம் தான். ஸோ அவ்வளோ பெரிய கோயிலாக இருந்தனால நிறைய அங்கே வந்து குட்டி குட்டி சன்னதிகள் எல்லாமே இருந்தது. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார், பைக் எல்லாமே நிறைய பேர் பார்க் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவன் வந்து குருவாக மாறி கார்த்திகை பெண்களுக்கு வந்துட்டு சாப விமோச்சனம் கொடுத்த இடம், அதுதான் வந்து இந்த கோயிலுடைய வரலாறு. நான் வந்து ரொம்ப குட்டியாக சொல்லிட்டேன். ஸோ என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஸோ அஷ்டமாட்சத்தை கேட்கும்பொழுது கார்த்திகை பெண்கள் வந்து அவ்வளவா வந்து சரியாக கவனிக்கலை அப்படின்றனால சிவன் வந்து சாபம் கொடுத்ததாக வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து கார்த்திகை பெண்களுக்கு, ஸோ அந்த சிவன் வந்து சாபம் கொடுத்தனால அவரே வந்து சாபம் விமோசனம் வந்து கொடுக்கறதுக்காக வந்து சிவனே வந்து குருவாக மாற்றி தட்சிணாமூர்த்தியாக உருவான இடம்தான் வந்துட்டு இந்த பட்டமங்கலம் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தட்சிணாமூர்த்தி என்னால் எடுக்க முடியல, ஏன்னா அங்கே அவ்வளோ கூட்டமாக இருந்தது, எடுக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பெர்மிஷனும் கிடையாது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கார்த்திகை பெண்கள், தட்சிணாமூர்த்தி, சிவன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது. ஒரு ஒரு சாமி வந்து விக்கிரகமும் அவ்வளோ அழகாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கோபுரம். ரொம்ப வந்து அப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான். ஸோ அந்த டைமில் தான் நாங்கள் போகணும். ஸோ கோயிலுக்குள்ளே மெயினாக என்ட்ரன்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அழகான ஒரு கொடி மரம். ஸோ அழகாக இருந்தது. அந்த மேலே இருக்கக்கூடிய வால் பெயிண்டிங்கும் கூட அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ உள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்போ தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தனால நிறைய அந்த கோயிலுடைய ஹிஸ்ட்ரி, அந்த ஸ்டோரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோரி எல்லாமே வந்து இந்த மாதிரி படமாக வந்து வரைஞ்சிருந்தாங்க. உள்ள அந்த கொடிமரத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 ராசியுடைய அந்த சிம்பிள்ஸ் இருக்கும்ல, இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல, அந்த 12 ராசியுடைய அந்த சின்னம் அதெல்லாமே வந்து இந்த மாதிரி சிலையாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ கோயிலுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு நமக்கு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் சந்திர பகவானும் சூரிய பகவானும் அந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் கோயிலுக்குள்ள வந்து டைரெக்டாக ஏன்னா என்ட்ரு ஆக முடியாது, கொரோனா சுச்சுவேஷன்னால நிறைய வந்து சேஃப்டி பர்பஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வேலை தான் போகணும், இந்த வேலை தான் வந்து வெளில வரணும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து நிறைய நெல் வந்து காய வச்சுருந்தாங்க. இது வந்து நம்ம அன்னதானத்துக்கு
சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறையா கொடுத்துட்டு போகலையா கோயிலுக்கு. ஸோ அந்த நெல்லை எல்லாமே இந்த மாதிரி நல்லா காய வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே இந்த மாதிரி போய் என்ட்ரு ஆனோடனே மீனாட்சி சிலை இருக்கும், அது என்னால் எடுக்க முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிவன். ஸோ ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே வந்து கோயில் பிரகாரத்தை சுற்றும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு கார்த்திகை பெண்கள் வந்து இங்கேயும் வந்து வச்சுருந்தாங்க. நமக்கு வந்து கோயிலுக்கு வெளியில் வந்து அந்த ஆலமரத்து அடியிலையும் வந்து கார்த்திகை பெண்கள் இருக்காங்க. இங்கே கோயிலுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு கார்த்திகை பெண்கள் வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஆறு கார்த்திகை பெண்கள். இதுதான் வந்து நான் சொன்ன ஆலமரம், ரொம்ப ரொம்ப பெரிய ஆலமரம். நான் வந்து என் ஃப்ரெண்ட் ராஜபாளையம்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆலமரம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப பெரிய ஆலமரம். பட் நான் வந்து நேராக வந்து இப்போதான் பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ பெரிய ஆலமரம் நான் பார்க்குறேன். இது எல்லாமே வந்து ஒரே ஆலமரம், அந்த கிளை வந்து எல்லாமே வேர்விட்டு வேர்விட்டு அவ்வளோ ஒரு பிரம்மாண்ட மரமாக வந்து இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ பெரிய மரம் அப்படின்றத நான் பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு தெரியல அந்த கம்பி போட்டிருக்காங்க இல்லையா, அதுலேருந்து அடுத்து ஒரு ஒரு எல் ஷேப்பில் வந்து இருந்தது அந்த ஆலமரம். அவ்வளோ வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக அவ்வளோ இருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் போய் பாருங்கள். ஸோ எங்கள் அம்மாவும் தம்பியும் தான் நிற்கிறாங்க, வீடியோ எடுத்தது போதும் நீ ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு அப்புறமா எடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக எங்களுக்கு டைமும் கிடையாது, ஏன்னா தம்பிக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றனால அவன் கோயிலில் குளிச்சுட்டு வேலைக்கு வேறு போய் ஜாயின் பண்ணணும், அப்போயே எங்களுக்கு டைம் வந்து ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆறு கார்த்திகை பெண்கள். அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குருவோட சிலையும் வந்து இருந்தது. ஸோ இங்கே தான் வந்து சாப விமோக்ஷனம் வந்து அந்த ஆறு கார்த்திகை பெண்கள் வந்து சாப விமோக்ஷனம் அடைஞ்ச இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நிறையா இந்த மாதிரி தாலி கயிறு கட்டுறது, தொட்டில் கட்டுறது, இந்த மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறையா வேண்டுதல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆலமரத்தை சுற்றி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய அந்த மாதிரி தென்னமரம், இந்த மாதிரி பப்பாளி மரம், இந்த மாதிரி நிறைய மரங்கள் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதில் ஒன்று தான் நான் உங்களுக்கு ட்ரிப் எடுத்து போட்டிருந்தேன். இதுக்கப்புறம் அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. ஸோ குளத்தில் வந்து தண்ணி கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது. சப்போஸ் அவங்க கொரோனா டைம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க மெயின்டைன் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் உள்ளே போகும்போது நீங்கள் மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போட்டிங்கன்னா வெளியில் வரும்போது கொரோனா அப்படின்றதுனால வந்துட்டு நம்ம பின்வாசல் வழியாக தான் வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனலாக இந்த மாதிரி வரதட்சணைக்கு கோயில் வீட்டில் எல்லாமே போகணும்னு ஆசை. ஸோ எங்கள் அப்பாவும் அம்மாவுக்கும் ரொம்ப கோயில்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட தான் ஜாயிண்ட் அடிச்சு நான் அப்பப்போ போயிட்டுருப்பேன். ஸோ அடுத்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பராக நான் போகிறேன், ஏன்னா இப்போ வந்து டைம் இல்லாததுனால குட்டி குட்டி கிளிப்ஸ் தான் எடுத்திருந்தேன், அதை தான் நான் வந்து எடிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க, அது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.